வணக்கம் நேயர்களே, பொதிகையின் மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். பொதிகையுடன் இணைந்திருங்கள், பொழுதெல்லாம் மகிழ்ந்திருங்கள். சொல்வார்கள், பெண்கள் வீட்டின் கண்கள். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த வார்த்தை தான் இது. ஆனால் பெண்கள் வீட்டில் கண்கள், அது மட்டுமா, பெண்கள் ஏட்டின் கண்கள், பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பெண்களுடைய பெருமை, அவர்களுடைய சாதனைகள் தொடர்ந்து பெருகி கொண்டே வருகின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் பெண் சாதனையாளர்களுடைய சதவிகிதம் ஏறிக்கொண்டே போகிறது. காரணம், பெண்கள் அத்தனை திறமையானவர்கள். திறமையான பெண்கள் அனைவரையும் அடையாளம் கண்டு அவர்களோடு பேசி மகிழ்ந்து அவர்களை பாராட்டுகின்ற நிகழ்ச்சி தான் மங்கையர் சோலை. இந்த மங்கையர் சோலை மூன்று பகுதிகளாக, முதல் பகுதியில் திறனை தேடி திறமையான பெண்களோடு பேசுகின்றோம். ஒரு சிறப்பு விருந்தினர், நம்முடைய சந்தேகங்களை தீர்க்கின்ற தெளிவி தேடி என்கின்ற பகுதிக்கு வந்துள்ள இன்னொரு விருந்தினர். இவர்கள் அந்த பெண்களின் சாதனைகளை கேட்டு மகிழ்ந்து அவர்களோடு பேசுகின்ற நிகழ்ச்சி திறனை தேடி. திறனை தேடியில் ஒவ்வொருவரும் தான் என்ன செய்தோம், என்ன சாதித்தோம், இன்னும் என்ன சாதிக்கப் போகின்றோம் என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இது முதல் பகுதி. மங்கையர் சோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி தெளிவி தேடி. வாழ்க்கையில் பல சந்தேகங்கள், ஒவ்வொரு துறையிலும் நமக்கு சந்தேகங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. அந்தந்த துறையை சார்ந்த நிபுணரை வரவழைத்து அவரோடு பேசி, அவர் பேசிய பிறகு நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா, அந்த சந்தேகத்தெல்லாம் அவங்ககிட்ட கேட்டு கேட்டு நம்மை தெளிவுபடுத்திக் கொள்கின்றது தான் தெளிவை தேடி. தெளிவை தேடிக்காக இங்கே வந்துள்ளவர் திருமதி ஹேமலதா சங்கர் அவர்கள். அவர் ஐடி துறையில் பெரிய வல்லுநர். அது மட்டும் இல்லாமல் தினமும் உலக அளவில் ஐடியில் என்னென்ன மாற்றங்கள் வருகிறது, ஒரு மொபைல்லேருந்து ஆரம்பித்து மொபைல், டேப், லேப்டாப், ஒவ்வொன்றிலையும் கம்ப்யூட்டர்ஸ் அல்லது பெரிய பெரிய மெகா கம்ப்யூட்டர்ஸ், அத்தனை வருகின்ற மாற்றங்களை தன் உள்ளத்திலே பதிவு செய்து வருகின்ற ஹேமலதா சங்கர் அவர்கள் சிறப்பு விருந்தினர் ஒருவர். திறமையாளர்களோடு பேசி மகிழ்ந்து என்ன அவங்க செஞ்சுருக்காங்க அதை உன்னிப்பாக கவனித்து தன்னுடைய இதயத்திலிருந்து அவரை பாராட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் தையல் சொல். அது மட்டுமா, தையல் சொல் நிகழ்ச்சியில் வந்துள்ள விருந்தினர் அவரும் ஒரு சாதனையாளர். தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பதிவுகள் அத்தனையும் பகிர்கின்றார் திருமதி வான்மதி அவர்கள். ஒரு பெண் தன்னால் சாதிக்க முடியும். ஏர் ஓட்டுபவள் பெண், கார் ஓட்டுபவள் பெண், இவர் லாரியும் ஓட்டுகின்ற பெண். அத்தகைய திறமையான பெண், தொழில் துறையிலே சாதனை படைத்திருக்கின்ற வான்மதி அவர்கள் தையல் சொல் நிகழ்ச்சியில் அனைவரோடும் பேசி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார். மங்கையர் சோலை சென்ற வார நிகழ்ச்சியில் நாம் முதலில் 3D கோலம், ரங்கோலி, சிக்கு கோலம், இதனுடைய சாதனையாளர் திருமதி பத்மினி, அவரை தொடர்ந்து சக்தி பெண், எரிசக்தி, புதுப்பிக்க சக்தி அத்தனையிலும் சாதனை படைத்துள்ள ரம்யா ஜெயராஜ், அவரை தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக தன் இனத்து பெண்களுக்கு கல்வியை தொடர்ந்து போதித்து வருகின்ற வெண்ணிலா, அவர் நரிக்குறவர் இனத்து பெண், பள்ளிக்கூடம் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கூட அடம்பிடித்து போய் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற வெண்ணிலா, அவருடைய பதிவுகளை பார்த்தோம். இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். சாதாரணமாக சாலை ரோட்டில் போகும்போது நிறைய பேர் பாவமாக இருக்கும், பக்கத்துல ஒரு ஆதரவு இல்லாமல் சாலையில் படுத்துட்டு இருப்பாங்க, தானே பேசிட்டு தெரிவாங்க. அந்த மாதிரி இவங்களை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் இதான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் தன்னுடைய பயணம் என்பது இங்கே தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கள் சாலையில் இருக்கிற ஆதரவற்ற அவங்கள உடனடியாக அவங்க அழுகி அவங்ககிட்ட கனிவாக பேசி அவங்கள கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் அவங்களுக்கு செய்கிறாங்க இல்லையா. ரஃபியா, பேர் ரஃபியா, கேரளா தான் நேட்டிவ் பிளேஸ். இங்கே சென்னையில் வந்திருக்கோம். சென்னையில் தான் படிப்பு எல்லாமே சென்னையில் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் கல்யாணன்றதுனால மறுபடியும் கேரளாவுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் படித்து வேலை ஒன்று கிடைச்சிது, ஏர்போர்ட் ஜாபு. அதோட இன்டர்வியூக்காக தான் இங்கே சென்னைக்கு மறுபடியும் வந்தோம். செலெக்ஷன் ஆகிட்டோம்.
அதுக்கப்புறம் என்னமோ அந்த ஏர்போர்ட் ஜாப் எனக்கு பிடிக்கலை. அதோட அப்பா வந்து அன்பகம் சொல்லிட்டு ஒரு காப்பகம் நடத்திட்டு வந்திருந்தார். அது என்னோடய சின்ன வயசுலேருந்தே ஆரம்பித்தது. எப்படின்னா சாலையோரங்களில் சுற்றி தெரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ஒரு இடம். அது ஆரம்பித்தது வந்து எங்களோட வீட்டில், சென்னையில் எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த வீட்டில் தான் ஆரம்பித்தோம். நாங்கள் எல்லாம் 8th 9th படிக்கிற காலகட்டத்திலே இது ஆரம்பித்தோம். நாங்கள் உள்ளே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அப்பா என்ன பண்ணுவார்னா, நிறைய மனநலம் பாதிக்கப்பட்ட தாடிய முடியுமா நம்ம ரோட்டில் பார்த்து பயந்து நிற்கிற ஆளுங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகும்போதே எப்போவுமே ஒரு பயம், நானும் தங்கச்சியெல்லாம் வரும்போது எப்போவுமே இவங்களை பார்க்குறது ஒரு பயம். ஆனால் ஒரு வித்தின் செகண்ட்ஸில், ஒரு வித்தின் மினிட்ஸ்லேயே என்ன ஆகும், ஷேவெல்லாம் பண்ணி அப்பாவுக்கு நல்ல சப்போர்ட் அம்மா. ஸோ அவங்க கூட இருந்துடுவோம், நீங்கள் மேலே போயிடுங்கன்னு வாங்க, நாங்கள் மாடியில் போயிடுவோம். கொஞ்ச நேரத்துலேயே அவங்க நல்லா கிளியர் ஆகி அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. ஸோ யாரை பார்த்து பயந்தோமோ அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும், குளித்து வெள்ளை வெளையனு இருப்பாங்க. நம்ம ரோட்டில் எல்லாரையும் கட்டங்கரைன்னு பார்ப்போம், அதெல்லாம் கிடையாது. அது நாட்களாக குளிக்காமல் அந்த ஒரு கோலம், ஆனால் அந்த கோலத்தையே ஒரு வித்தின் செகண்டில் மாறும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்னைக்கு விட்டு போச்சு மனசுக்குள்ளே அந்த பயம். ஸோ இப்போவும் எப்போவும் அவங்கள பார்த்தா அந்த பயமே அந்த ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேயே விட்டு போச்சு. அப்புறம் இப்போ அப்பா கூட லாஸ்ட்டு 10 வருஷமாக நானும் இருக்கேன், அப்பா கூடயே தான் இருக்கேன். இன்றைக்கி சென்னையில் 4 சென்டர், அதில் 3 மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கான காப்பகமாக, ஒன்று வந்து முதியோர், அதுவும் இதே போல் பாதிக்கப்பட்டவங்களுக்காக. இப்போ நீங்கள் அந்த சின்ன வயசில் சொன்னாலும் அவங்க வருவாங்க, அவங்கள பார்த்தோன்னே பயப்படுவோம், மாடிக்கு போயிடுவோன்னு, ஆனால் எதான சூழலில் அவங்க கூட போய் பேசி அந்த, அதாவது உங்களுடைய அந்த எங்கர் ஏஜில், ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இல்லையா, அந்த ஏஜில் உங்களை அனுபவங்கள் எதாவது இருக்கா, அப்பா ஏதாவது சொல்லிக்கலையா? ஆமாம், அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சின்ன வயசில் வந்து எங்களை எங்கேயுமே இந்த சென்னை சிட்டியில் கூட்டிகிட்டு போனது கிடையாது. நாங்கள் அப்பா கூட ஒரு பார்க்கோ பீச்சோ எதுவுமே பார்த்ததில்லை. எல்லா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, ஏ எக்ஸிபிஷன் வந்துருக்கடி, மரினா பீச் இருக்கடின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சொன்னதோடு சரி, ஏன்னா அப்பா கூட்டிகிட்டும் போக மாட்டாங்க, நாங்கள் பிடிவாதம் பிடிச்சி ஒன்றும் பிரயோஜனம். அப்போ எங்கே தான் கூட்டிகிட்டு போனோம்? அப்பா கூட்டிகிட்டு போகிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம், முதியோர் ஹோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அப்பா பிஸ்னஸ் மேன் அப்பெல்லாம், அவர் என்ன பண்ணுவார், காலையில் ரெடியாக சொல்லுவார், பயங்கர பலமான மேக்கப்பாக இருக்கும், போகிற இடம் முதியோர் இல்லம்தான், அதில் அம்மா எல்லாம் சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அங்கே போய் அவங்க கூட பேசுறது கொள்வது எல்லாமே செஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு வருவோம். இதுதான் எங்களோட அப்பா எங்களை கூட்டிகிட்டு போன ஒரு இடமே. சென்னையில் என்னமெல்லோ இருக்குது, எதுவுமே நாங்கள் பார்த்ததில்லை. ஆஃப்டர் தட் இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பா. ஸோ அப்பாவுக்கு என்னென்னா, எல்லா நாங்கள் 3 பேர் எல்லாரையுமே அப்பாவால் இதில் கொண்டு வர முடியல, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான மென்டாலிட்டி. நான் அப்பா கூடயே இப்போ ஃபுல் டைமாக இதில் இருக்கேன், அப்பாவும் அப்பாவோட பாதையை நோக்கி இன்றைக்கும் போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் பண்ணி. பாராட்டுகள். இதில் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள், ஏன்னா இப்போ நீங்கள் அதில் முழுதும் ஈடுபாட்டோடு இருக்கீங்க, இதில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அப்பா ஆரம்பிக்கிற காலத்துலலாம் வந்து நிறைய ஜென்ஸு தான், நான் வந்ததுலேருந்து இப்போ நிறைய லேடிஸ் ஆகிட்டோம். இப்போ ஒரு காப்பகமே வந்து வெறும் லேடிஸ் மட்டும் 40 பேர் இருக்காங்க. மொத்த லேடிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர், மொத்த அன்பகத்தோட ஸ்ட்ரென்த்து 400 பேர். 400 மென்டலி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களை நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபஸ்ட்டு ஹைஜீனிக் அதை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க கூட பேசுகிறோம். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களை எத்தனை பேருக்கு அது அனுபவம்னு தெரியாது. ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்க, தண்ணி பாட்டில் கொடுப்பீங்க, நீங்கள் போவீங்க. ஆனால் யாருமே வந்து உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா, உங்களுக்கு விலாசம் இருக்கான்னு நானும் கேட்டதில்லை. நீங்கள் யாரும் கேட்ட மாதிரி நான் பார்த்ததும் கிடையாது. உண்மைதான், உண்மைதான், யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சுயமாக ஒரு பயம்னு ஒன்று இருக்குது, இவங்க நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ இந்த மாதிரி இருக்கேன்னு. ஸோ உங்கள் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவங்களுக்கு அந்த பொருட்கள் கொடுக்குறோம், நம்ம போகிறோம். ஆனால் இவங்களுக்குள்ள 1008 கதைகள் இருக்குது அவங்க மனசுக்குள்ளே. ஏன் அவங்க வீடை விட்டு வெளியில் வந்தாங்க, என்ன பிரச்சனை, எதுக்காக வந்தாங்க, இதெல்லாம் தான் அடுத்து நம்ம அவங்க கூட பேசுகிறோம். ஸோ பேச பேசுதா நம்ம எல்லாம் இப்போ எங்கேயோ இருக்கோம் அவங்களோட கஷ்டத்தையெல்லாம் பார்த்தா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட பேச பேச அவங்களுக்கு தேவையான சப்போர்ட், நான் இருக்கே கூட அப்படின்னு சொல்லும்போது, அந்த அன்பை காட்டும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை சொல்கிறாங்க. ஸோ அந்த திறமைக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு கனெக்ஷன். எனக்கு நல்ல வயர் கூட பின்ன தெரியுமான்னு ஒரு பாட்டி சொல்லுவாங்க, நல்லா பூ கட்டுவேம்மா அப்படின்னு. ஒரு நாள் ஒரு 10 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கி கொடுப்பேன், கட்டுறாங்களான்னு பார்ப்பேன். ஏன்னா கட்டுவாங்கன்னு சொன்னால் எல்லோரும் கட்ட மாட்டாங்க இல்லையா, கட்டுவாங்க, கூட பின்னுவாங்க. ஸோ அந்த கூடையை பார்த்து யாராவது ஒரு டோனர்ஸ் வருவாங்க, நல்லா இருக்கே இந்த கூடை அப்படின்னா என்னை விட சந்தோஷம் அந்த பாட்டிம்மாக்கு.
அது இன்னும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது வாங்கிட்டு போவாங்க. பாட்டி உடனே இல்லை, இந்த கலரில் இந்த கலரில் ரெண்டு வயர் அடுத்து யாராவது வருவாங்கம்மா, அப்போ அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ இந்த பாட்டி வந்து இன்னும் நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு டீமாக ஃபாலோ ஆகும். ஒரு மாதத்தில் 25 கூட எங்கள் இன்மேட்ஸு பின்னுறாங்க இப்போது. ஸோ வயர் கூட மேட்டு அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம். ஏன்னா சுயம் தொழில் கற்றுக்கிட்டா, நான் என்ன நினைக்கிறேன்னா, சுயமாக கற்றுக்கிட்டா எங்கேருந்து இவங்களை விளக்குனாங்களோ அதே குடும்பத்தில் ஒரு ஒரு ஃபுல் சப்போர்ட்டோட கூட நானும் இருக்கேன்னு நானும் சொன்னேன். அவங்களுக்கு ஞாபகம் வருமா, இது வந்து எங்கள் வீடு இங்கே இருக்குது, நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன், அந்த மாதிரியான சூழலாக இருந்துருக்கு, ஏற்பட்டிருக்கா? ஆமாம் ஆமாம், அது ஒரு பெரிய சேலஞ்ச். என்னென்னா நம்ம வந்து இப்போ என்னோடய பேர் ரஃபியான்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய அட்ரஸை ஃபுல்லாக சொல்லிவிடுவேன். நார்த்தர்ன் சைட்லேருந்தெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மக்கள் எப்படின்னா, இந்த மாதிரி பாதிப்பு வந்தால் அந்த வீட்டில் அவங்கள வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்கள எப்படியாவது தரத்திடணும், எங்கேயாவது வெளியில் அமுச்சிடணும், நம்ம நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட அட்ரஸை ட்ரேஸ் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கோவில் தெரியுமா, இந்த ஹாஸ்பிட்டல் தெரியும், எந்த இடத்த போகணுன்னு தெரியாது அவங்களுக்கு. ஸோ அவங்க கூடிய 1-to-1 கம்யூனிகேஷன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாம் இல்லை, கையை பிடிச்சி அவங்க நடக்கும்போது, பாட்டி எங்கள் பாட்டி வீடு தெரியாதுமா, மறுபடியும் கேட்பேன், ஏன் பாட்டி அந்த கோவிலாண்ட தானே வீடு, ஆமாம்மா சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் தான் என் வீடு. ஸோ இந்த மாதிரி கோவில் அது இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் டச் பண்ணால் அவங்கக்கிட்டேருந்து அட்ரஸை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். ஒன்று ஒன்றையும் வாங்கி வாங்கி அந்த ஃபைலில் எழுத எழுத எல்லாமே கனெக்ட் ஆகும். எல்லாமே கனெக்ட் ஆகுதான்னு நாங்கள் அந்த சேட்டலைட் மேப்பில் போய் பார்த்துருவோம். மேப்பில் பார்த்தா பாட்டி சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஆகி அந்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த போலீஸும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வீட்டுக்கு போனால் இன்னும் அதை விட பெரிய சேலஞ்சு. எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் 6 மாதமாக கஷ்டப்பட்டுருப்போம் அந்த பாட்டியோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது. ஆனால் ஒரே செகண்டில் அவங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்வாங்க. அது ரொம்ப வலியாக இருக்கும். அதையும் தாண்டி அவங்கள கூட்டிகிட்டு போவோம், நீங்கள் கூட்டி விட்டு போல கிடையாதுங்க, இப்போ நல்லா இருக்காங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போவோம். அப்போவும் அவங்களுக்கு வேண்டாம், ஏன்னா அவங்க சொல்கிற காரணங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் எங்களுக்கு. அவங்கள வேண்டான்னும் போது அவங்கள எனக்கு 100% எனக்கு வேணும். ஸோ நான் கூட்டிகிட்டே வந்துடுவேன். யாராவது அந்த மாதிரி வந்து திருப்பியும் போய் சேர்ந்து வாழ்க்கையில் திருப்பியும் இணைஞ்சு அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கா? நிறைய பேருக்கு அந்த மாதிரி வீடோடு சேர்த்து விட்டவங்க இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு வேலையெல்லாம் செஞ்சு நல்லா இருக்காங்க. எங்கள் ஹோம்லேயே ஒரு பொண்ணுக்கு நாங்கள் ஒரு ஆளோடு பேசி கல்யாணம் பண்ணி வச்சோம். இன்றைக்கும் அவள் மாத்திரை சாப்பிட்றா, அவள் நல்லா இருக்கா, 2 குழந்தைங்களோட நல்லா இருக்கா. ஏதாவது அங்கே சண்டை போட்டால் நம்ம வீட்டுக்கு பின்ன தாய் வீடு மாதிரி வந்து சண்டை போடுவா, ஃபோன் பண்ணுவா, நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கு பிரச்சனைன்னு வந்தால் வந்துடுன்னு. ஸோ திடீர்னு அவள் ரிட்டர்ன் வரும்போது எங்கே அவள் போகமாட்டாளோன்ற ஒரு பயம் வரும் மனசுக்குள்ளே. அதாவது அவன் கல்யாணம் பண்ணிட்டு போன அந்த சோ கால்டு மாமியார் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா உடனே பிறந்த வீட்டுக்கு போகிறேன், பிறந்த வீட்டுக்கு போகிறேன்ட்டு கொட்டியை தூக்கிட்டு வந்துடுது நம்ம வீட்டுக்கு. மறுபடியும் இவன் போகமாட்டாளோன்ற ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுரும். எனக்கு என்னென்னா எல்லாத்துக்கும் காரணம் அன்பு தான். உண்மை நீங்கள் அன்பை காட்டினா எத்தனையோ பேர் நாங்கள் வீட்டுக்கு சேர்த்து வைக்கிறோம். நிறைய பேர் வந்து இன்னும் மாத்திரை கொடுத்து அவங்கள இன்னும் நல்லா செட்டிலாக பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் நல்லாக்கி கொண்டு போனவள ஒரு 2-3 மாதம் கழித்து நம்ம மறுபடியும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தூக்கிட்டு வர மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ என்ன காரணம்னா பாதுகாப்பு அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீடை நான் ரீச் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் விட்டுட்டும் மறுபடியும் அவங்க வெளியில் வராங்கன்னா மறுபடியும் அதுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ நம்ம கூடயே இருந்துட்டுமே. ஆனால் கவலை தான் எப்போவுமே வந்து நம்ம கூட இருக்கிறது. ஃபேமிலியெல்லாம் இருந்தும், அப்பா அம்மா வீட்டுக்காரு பசங்க எல்லாம் இருந்தும் பெண்கள் நம்ம கூடயே இருக்காங்கன்னு ஒரு கவலை. ஆனால் அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க, நான் அவங்க கூட இருந்துடுறேம்மா, நான் எங்கேயும் போகல அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இல்லை. இத்தனை அனுபவங்களை நீங்கள் ஒன்று ஒன்றா சொன்னீங்க இல்லையா, இப்போது உங்களுடைய மனசில் எப்படி தோணுது? நீங்கள் வந்து இப்போ ஒரு இதில் இந்த துறையில் வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு இவங்களை அத்தனை பேருக்கு உதவி பண்ணுறாங்க இல்லையா, இப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னோடய ஹோமில் வந்து நான் பாட்டுக்கு கலகலைன்னு அவங்க கூட பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிறந்தால் ஒன்ன மாதிரி தான் ரஃபியா பிறக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போகிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஹாப்பியாக இருக்குது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். கேட்குறதெல்லாம் பிரச்சனைகள் தான், எல்லா சொல்யூஷனும் தான் நான் கொண்டு போகிறேன். நிறைய கதவு தட்டி, ஏன்னா நான் எனக்காக கேட்கல எதுவுமே. 5 தலகாணி வேணும்னு கேட்டாலும் அது அவங்களுக்காக தான். ஸோ எனக்கு அந்த கூச்சமெல்லாம் விட்டு போச்சு.
இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து பாட்டு கேட்கணும், 24 hours பாட்டு கேட்கணும். ஒரு பாட்டு, ஒரு டோனர் வந்தாங்க, சார் எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும் வித்து பென்ட்ரைவோட அப்படின்னு, நாளைக்கே வாங்கிட்டு வரேன்னு அவர் சிரித்தார். எனக்கு இல்லை சார், அந்த பாட்டுக்கு 24 hours எம்ஜிஆர் சாங் கேட்கணும். இதன் அடுத்த கட்டமாக உங்கள் மனசில் ஒரு திட்டம் இருக்கும், ஒரு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கோன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கும் இல்லையா? இந்த மக்களுக்காக, இந்த காப்பகம் நடத்துறதுக்காக உங்கள் அப்பா இருக்கும்போதே நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் இருக்கும்போதே அடுத்தது யாரையாவது உருவாக்கியிருப்பீங்கல்ல? இப்போ இது உங்களோட முடிஞ்சு போயிடக்கூடாது, ஏன்னா 1, 2, 4 காப்பகம் இருக்குது, 400 மக்கள் இருக்காங்க. இப்போ இவங்களுக்காக அடுத்த திட்டம்னு ஒன்று வச்சுருப்பீங்களே, அது என்னவா இருக்கும்? இல்லை, இப்போது என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, வீட்டில் தான் இவங்கள சேர்க்க முடியல, வீடோடு போகிறோம், மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம், வண்டி எடுத்து இந்த மாதிரி இவங்க சொல்கிற இடத்துல போகிறோம், ஏன்னா ஊர் சொல்ல தெரியாது. ஸோ ட்ரிப்ளிகேனில் போனால் இப்படி போமா இப்படி போமான்னு சொன்னால் கூடயே நம்ம போனால் கரெக்டாக வீடு வாசலில் தான் போய் நிற்கிறாங்க. ஓ, ஸோ போய் நிற்கிறோம், வேண்டான்னு சொல்கிறாங்க, எழுதி வாங்கிடுறோம், சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கிடுறோம். என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோன்னா, நிறைய என்ஜிஓஸ், அது 2-3 என்ஜிஓஸ் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு, அதில் ஒரு 5 லேடிஸ் அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க போவாங்க. ஸோ கண்காணிப்பு பண்ணுறதுக்காக நம்ம என்ஜிஓலேருந்து ஒருத்தர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னென்னா, ஒரு வீடு மாதிரி அவங்க தங்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறது. ஏன்னா பக்கத்து வீட்டு ஆளுகளுக்கும் எல்லாருக்கும் என்னென்னா, இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களோட பேசுகிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் எல்லாம் விட்டு போகணும். பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைய இவங்க தூக்கணும், அவங்க கூடயும் பேசணும், இவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டு நெக்ஸ்ட் பண்ணலான்னு ஒரு பிளானிங் இருக்குது. கண்டிப்பாக, நன்றி, பாராட்டுகள். தேங்க்யூ. எந்த மாதிரியான வயது குரூப், ஏஜ் குரூப்ல? 18 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும் இருக்கிற தாத்தா பண்ணிக்கு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பல குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா, எப்படி ஒரு அன்பகத்தில் இந்த அவங்கள காப்பாற்றுறாங்க, அவங்கள பாதுகாக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த தொழிலை அழகாக சொல்லித்தராங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களே. அதே மாதிரி நம்ம வீட்லேயே நாம ஏன் செய்யக்கூடாது, இவங்கள வந்து இவங்க சாலைக்கு போக வேண்டாமே அப்படின்ற ஒரு மனசில் அவங்களுக்கு கண்டிப்பாக தோணும்னு நினைக்கிறேன். அப்படி தோன்றுகின்ற நாளில் கண்டிப்பாக அந்த 400 என்பது 40 ஆகி 4 ஆக வாய்ப்பு இருக்கும். அதை தான் நாம் விரும்புகிறோம், அதை தான் நம்ம எதிர்கால திட்டமாக நினைச்சவங்களை நம்ம பாராட்டுகின்றோம். அதுலேயும் அந்த 18 வயசில் இருக்கவங்கன்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப வலியாக தான் இருக்குது. அவங்களுக்கு பெற்றோர்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்க குரு எல்லா உறவினர்களும் இருப்பாங்க, அவங்கள ஏன் யாரும் தேடுறது இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறது தெரியுமா, அந்த பழைய காலகட்டம் எப்படி தெரியுமா, எப்போவுமே எல்லாரும் சொல்கிற ஒரு பேச்சு எப்படின்னா, அப்பா அம்மாவை நீங்கள் அநாதாஸ்ரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டீங்களே, இந்த ஒரு பேச்சு தான் மக்கள் கேட்குறாங்க. நான் நேராக வந்து மாற்றி சொல்லுவேன், பசங்களை வேண்டான்னு சொல்கிற அப்பா அம்மா என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசான பசங்க, அவங்கள ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க, உங்கள் நீங்கள் பெத்த பசங்க தானே, ஏன் வேணாம் அம்மா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனால் அதை தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காது, ஆ பையனுக்கு நல்ல இடத்துலேருந்து பொண்ணு கிடைக்காது, ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ண சொல்கிறாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி சோ மெனி ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே அவங்கள கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இந்த பொண்ணாக இருக்கட்டும் தவிப்பா, நான் வரேம்மா, நான் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் நல்லா இருப்பேன், ஆண்டி குட்டியெல்லாம் போய் பேச மாட்டேன்னு, இவன் என்னென்ன குறைகள் அங்கே செஞ்சாலும் அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த அம்மா கிட்ட. இல்லை இல்லை, நீ இங்கேயே இரு, நான் வந்து உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனவங்க அடுத்த தடவை வரமாட்டாங்க. ஏன் அவங்க கையில் பிடிச்சி கொடுத்துருவோன்ற பயம். திறனை தேடி என்கின்ற ஒரு பகுதியில் 4 திறமைசாலிகள் அவர்கள் வாழ்க்கையிலே என்னென்ன சாதித்திருக்கிறார்கள், சாதித்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட நிலையில் இந்த உலகத்துக்கு அவர்கள் உதவுகிறார்கள் என்பதை நாம் வந்து ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியில் பேசி அவர்களோடு பேச பேச நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதாங்க மங்கையர் சோலை. இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி தெளிவை தேடி. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி அத்தனை பேருடைய அங்கமாக இந்த இணையதளம், மொபைல், லேப்டாப், டேப் எல்லாமே இருக்கு இல்லையா? இதை பயன்படுத்தும் போது பல சந்தேகம் வருது, குறிப்பாக அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. அதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட எல்லாரும் பேசக்கூடிய ஒரு நிறைய சந்தேகங்கள் வெளியில் வரும். கண்டிப்பாக பொதிகை டிவிக்கு என்னுடைய நன்றி, என் பாராட்டுக்கள். சைபர் செக்யூரிட்டி அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்டர்நெட், இந்த மாதிரி ஒரு கடந்த அட்லீஸ்ட் நம்மளை என்ன மாதிரி நடுத்தர வயதில் இருக்கவங்களுக்கு அதுக்கு முந்தின காலமும் தெரியும், இப்போ இருக்க காலமும் தெரியும். ஸோ கடந்த ஒரு 25 வருஷமாக இது வந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக
நம்ம கிட்ட வந்து இணையதளம் அப்படின்றது நம்மளோட இணைந்து விட்ட ஒரு தளம் தான். நம்ம சார்ந்து இருக்கிற அத்தனை துறையிலையும் நம்ம அது இல்லாமல் செய்ய முடியாத விஷயங்கள்னு எல்லாமே ஆயிட்டுதுன்னு இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பள்ளியிலிருந்து நம்ம வங்கிக்கு போகிறோமா, எந்த வேலை செய்யணுன்னாலும் அதை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் இதுவும் ஒன்று, மிகப்பெரிய வரப்பிரசாதம். கோடிக்கணக்கான இந்தியர்கள் உலகம் முழுக்க இருக்கிற கம்பெனிகளுக்கு இந்தியாவிலேருந்து வேலை செய்கிறோம். இந்த கோவிட் சிச்சுவேஷனில் கூட ஒரு நிறையா பேர், எத்தனையோ பேர் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கே போயாச்சு. சென்னையில் இந்த மாதிரி பெரிய நகர்களில் இருந்தவங்க கூட கிராமங்களில் போய் அவங்கவுங்க வீட்டுகளோட தோட்டத்துலேயும் மாடுகளோடையும் உட்காந்து வேலை செய்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? ஸோ இது வந்து என்னன்னா, நான் சொன்ன மாதிரி வங்கியிலேருந்து எல்லாமே நம்மளை பற்றின எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றது நம்மளை பற்றின எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் இருக்குது, விவரங்கள், தகவல்கள், தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதை சார்ந்து வந்த பல பிஸ்னஸ், நிறைய வர்த்தகங்கள் இருக்குது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம வந்து இன்றைக்கி சின்ன ஈஸியான சிம்பிளான விஷயங்கள் பற்றி, எல்லாருக்கும் சேரணுங்கிறதுக்காக சின்ன விஷயங்கள் பற்றி பேசுவோம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸான பணம் இல்லை பொருள் சேர்த்து வைக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். சிறுக சேர்த்து வச்சுட்டு இருந்தோம். முந்தியெல்லாமும் சேர்க்குறோம். முந்தி என்ன பண்ணுவோம், ஒரு அந்த பணத்தை எடுத்து வீட்டில் இருக்கிற பத்திரப்படுத்தி ஒரு லாக்கரில் வைப்போம். அதை ஒரு பூட்டு போட்டு பூட்டுவோம். அந்த பீரோக்கு ஒரு பூட்டு போட்டுவோம். வீட்டில் என்னெல்லாம் பூட்டணுன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுப்போம் இல்லையா? ஏன்னா இருக்குது, எல்லா இடத்துக்கும் பூட்ட வேண்டிய அவசியமும் இருக்குது, நமக்கு தெரியும். அதுவும் பெண்களுக்கு அது ரொம்பவே இயற்கையாக வந்த ஒரு குணம் இல்லையா? இப்போ அதே பணம் நம்ம கையில் இல்லை, வேறு எங்கேயும் இருக்குது. ஓகே, ஆனால் அது அதே மாதிரி பத்திரப்படுத்த வேண்டிய அந்த சூழ்நிலை மாறவே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ரொம்ப ரொம்ப நம்பகரமான, நம்பிக்கையான ஒரு வங்கியில் என் பணம் இருக்குது அப்படின்னா நான் நிம்மதியாக தூங்கிடலாமா? அதாவது அதுக்கு உண்டான வசதிகள் இருக்குது, ஆனால் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வங்கிகளுக்கு மட்டும் இல்லை. அது நமக்கு, நம்ம கையிலேருந்து அந்த பொறுப்பு போகலைன்னு நான் சொல்கிறேன். அந்த பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ அந்த பூட்டு சமாச்சாரம் சொன்னோம் இல்லையா? இப்போ நல்ல வீடு கட்டி ஸ்ட்ராங்கான வால்லாம் கட்டி அந்த வால் கட்ட வேண்டியது, அதெல்லாம் அந்த வர்த்தகங்களோட வேலை, வால் கட்டுறது. ஆனால் அதில் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா, ஜன்னல்களும் இருக்குது, கதவுகளும் இருக்குது. ஓகே, எல்லாம் காற்றும் வந்து போகும், என்ன வேணால் வந்து போகிற ஜன்னல்கள் கதவுகள் இருக்கிற ஒரு இடத்துல எல்லாத்தையும் பத்திரமாக பூட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல திண்டுக்கல் பூட்டெல்லாம் பூட்ட சொல்லி சாவியை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. நாம் என்ன செய்கிறோம், சாவியை ரொம்ப சுலபமாக வீட்டு வாசலில் வைக்கிறோம் இல்லைங்களா? எல்லாரும் அப்படி செய்கிறோன்னு சொல்லலை, ஆனால் இதை கவனத்தில் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். அந்த சாவியை எப்படி பத்திரப்படுத்துவோமோ அது மாதிரி பத்திரப்படுத்த வேண்டிய விஷயமா இப்போ இருக்குது. குறிப்பாக வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ ஏடிஎம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதே போல் மொபைல்லேயே நிறைய டிரான்சாக்ஷன்ஸு பண்ணுறோம் இல்லையா, அதே போல் இணையதளம் மூலமாக இன்டர்நெட் பேங்கிங்லாம் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் அவங்க சாவின்னு சொல்கிறது பாஸ்வேர்ட், அதை சொல்ல வரேன். இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது பார்த்துட்டு இருக்கும்போது. இந்தியாவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வருஷம் இன்டர்நெட் யூசர்ஸ் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் என்ன படித்தேன்னா, நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இலவசமாக கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது, நகர்ப்புறங்கள்லேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இன்றைக்கி இந்தியாவில் 50% இந்தியர்கள் ஓகே இன்டர்நெட்டில் ஆக்டிவ் யூசர்ஸாக இருக்கும். ஆக்டிவ் யூசர்ஸ்னால் அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறை போய் நமக்கு வேண்டிய டிரான்சாக்ஷன்ஸ் ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஓகேங்களா. அதில் 40% பெண்கள். இந்த சதவிகிதம் ஒரு வருஷம் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய தகவல் வந்து பல இடங்களில் ரொம்ப இலவசமாக எல்லாருக்கும் இருக்குது. மொபைல், இன்டர்நெட், பள்ளிகள்னு பார்த்திங்கன்னா, பள்ளிகளில் வந்து இப்போது கட்டாயமாக வந்து பள்ளிகள், அதுவும் ஃபோனுக்குள்ளேயோ இல்லை நம்ம சார் சொன்ன மாதிரி லேப்டாப், ஐபேட், எல்லா விதமான உபகரணங்கள்லையும் வந்துடுது. பள்ளிகள் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பல விஷயங்கள் நம்மளை விட ஸ்மார்ட்டாக இருக்குது. ஸ்மார்ட் டிவின்னு சொல்கிறோம், ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜு, ஸ்மார்ட் ரெஃப்ரிஜிரேட்டர், ஸ்மார்ட் ஃபோன், எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் விட ஸ்மார்ட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எப்படிங்க நம்ம ஸ்மார்ட்டானு சொன்னீங்க இல்லையா, இந்த சூழலில் இந்த இணைய பாதுகாப்பு, நீங்கள் அவ்வளோவும் யூஸ் பண்ணுறோம், இணைய பாதுகாப்புக்கு நான் குறிப்பாக நீங்கள் சொன்ன கிராமங்கள், மகளிர் இவங்க செய்ய வேண்டிய என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள்.
மூணு விஷயம் சொல்கிறேங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருமே இந்த மூணு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று, ரொம்ப சிம்பிள், நம்ம பெண், நான் திரும்பவும் இதை சொல்ல விரும்புகிறேன், பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றிய சந்தேகங்கள் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பாக வரும். நம்ம அம்மாக்கள் எடுத்துக்கலாம், நம்மளே எடுத்துக்கலாம். மழை வந்துட்டு போகுது, கொடை எடுத்துகிட்டு போ, சானிடைசர் வச்சுருக்கியா, மாஸ்க் வச்சுருக்கியா, இப்போ புதுசு. ஸோ வெளியில் போகும்போது நமக்கு வந்து இந்த பாதுகாப்பு பற்றிய சந்தேகங்கள் நம்மளோட ரத்தத்திலேயே ஊறியிருக்கு, ரொம்ப இயல்பானது. ஸோ நான் சொல்கிறேன் இந்த மூணு விஷயங்களை அத்தனை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல திங்க் ஃபர்ஸ்ட், சிம்பிள், ரொம்ப சிம்பிளான விஷயங்களாக சொல்கிறேன். இப்போது எதை வேணால், இப்போ ஒரு மொபைல் வச்சுருக்கோம்னா பலவிதமான ஆப்ஸுன்னு சொல்கிறோம், செயலிகள், பலவிதமான ஆப்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஆப்ஸ் இருக்குது, நம்மளை அழகுபடுத்துறது கூட ஆப்ஸ் இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்தோன்னா நம்மளை முழுக்க அப்படியே மாற்றி பண்ணுறது கூட ஆப்ஸ் இருக்குது. அண்ட் எல்லா விதமான ஆப்ஸும் இருக்குது. அதுவும் இப்போ வந்து புத்தாண்டு சேல்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேல் நடக்குது, எல்லாத்துக்கும் ஆப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லலை, பல விஷயங்கள் நமக்கு வேணும், பட் அதை வந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக பண்ணுறது அப்படின்றது நம்மளோட கையில் இருக்குது. மொபைல்லேருந்து எடுத்துக்குவோம், மொபைலில் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பேசுவோம், அதுக்கப்புறமா ஸ்மார்ட் இல்லாத ஃபோன்கள் பற்றி பேசுவோம். ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மினிமம் ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த பாஸ்வேர்டை நம்ம போட்டு வைக்கணும். மொபைல்லே வந்து நீங்கள் செக்யூரிட்டி செட்டிங்ஸில் போனீங்கன்னா என்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனும் இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம ஃபோன், இப்போ யாரெல்லாம் நம்ம ஃபோனில் இருக்க டேட்டாவை பார்க்க முடியும், யாராவது பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, கையில் பணம் வச்சுட்டு ஒரு பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோன்னா அந்த பஸ்ஸில் நம்மளை சுற்றி இருக்கவங்களில் யாராலையாவது நமக்கு ஆபத்து வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம அதே இணையதளத்தில் இருக்கும்போது யாருன்னே நமக்கு தெரியாது, எத்தனையோ முகம் தெரியாத யார் வேணால் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்லேயோ இல்லை நம்ம ஃபோனையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மொபைல் ஃபோனுக்கு லாக் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி வைங்க முதல்ல. இப்போ என்னெல்லாமோ வந்திருக்கு, ஈவன் நம்மளுடைய ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சொல்கிறோம், நம்ம முகத்தை பார்த்து அதை வச்சு கூட ஓப்பன் பண்ணுற, ஈவன் ஆப் லெவலில் கூட பண்ண முடியும், சிம்பிள். அண்ட் இன்னொன்று நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரீயாக கிடைக்கிது, எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காதுங்க இந்த உலகத்தில். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காது, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வர்த்தக, ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கலாம். ஸோ ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக போகிற இடத்துலலாம் வைஃபைல கனெக்ட் பண்ணாதீங்க. அதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, எங்கே போனாலும் கனெக்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுன்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே போனாலும் கனெக்ட் ஆகும். யாரெல்லாம் நம்மளோட டேட்டாவை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ யோசின்னு சொல்கிறோம், இதை வந்து நம்ம யோசிக்கணும், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். வைஃபை போகிற இடத்துலலாம் செக்யூர்டு வைஃபைன்னு இருக்கும், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட், அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று வந்து, எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இல்லைங்களா. தேவைக்கு யூஸ் பண்ண வேண்டிய கருவி மொபைல் அப்படிங்கிறது, தேவைக்கு யூஸ் பண்ண வேண்டிய கருவி. தேவையாகும் போது இன்டர்நெட்டை ஆன் பண்ணுங்கள், தேவையில்லாத போது ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அது ஒரு கருவி. நம்மளோட இடைந்த தோழியோ இல்லை நமக்கு கம்பேனியன் மாதிரி இப்போ ஆகிவிட்டதை கொஞ்சம் மாற்றணும், தேவைக்கு யூஸ் பண்ணுற கருவியாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் வேணுங்கும் போது ஆன் பண்ணுங்கள், வேண்டாத போது ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபோனே கொஞ்சம் நேரத்துக்கு தேவைப்படாத ஏரோப்ளைன் மோடில் கூட போட்டு வச்சுக்கலாம். இதில் இன்னும் பல உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் கூட இருக்குது. ஒரு ஃபோன் வந்து சிக்னலை தேடும் போதோ இல்லை சிக்னலை ரிசீவ் பண்ணும்போதோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரேடியோ எனர்ஜி ரேடியேட் ஆகுதுன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ரேடியேட் ஆகுதுன்னு சொல்கிறோம், அதுவும் உடல் நலத்தை பாதிக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண கேமை கொடுக்குறீங்களோ, அவங்கள சில சமயம் அவங்கள என்கேஜாக வைக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறோம், சின்ன குழந்தைங்களை கூட கொடுக்குறோம், அது நம்ம பெருமையும் படுறோம், ஆஹா நம்ம குழந்தை வந்து மொபைலில் இவ்வளவு இதுவாகிருக்கு அப்படின்னு. பட் வந்து டவுன்லோட் பண்ண கேமோ இல்லை வீடியோவையோ அந்த குழந்தை பார்க்கணும் போது அதை ஏரோப்ளைன் மோடில் போட்டுட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த இப்போ பள்ளி குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன், இந்த விதமாக நீங்கள் கற்றுக்கிறதோ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்களை அவங்களுக்கும் சொல்லித்தரணும். மொபைலில் எல்லா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், தெரிஞ்சுக்கோங்க எது நமக்கு தேவையோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, அந்த மொபைல் எப்போ ஆக்டிவாக இருக்கணும், நான் அதை யூஸ் பண்ணும்போது அது ஆக்டிவாக இருந்தால் போதும். இன்னொரு விஷயம் ரொம்ப கவனத்தில் என்ன வச்சுக்கணும், நம்ம ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது அப்படின்னா, எந்த ஆப் அளவுக்கு அதிகமான உரிமைகளை கேட்கிறதோ, நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஆப் வேணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் சின்ன சின்னதாக டிக் மார்க் இருக்குங்க. நீங்கள் சொல்கிறது வந்து
இந்த ஆப்பை இங்கே டவுன்லோட் பண்ணும்போது அதுவே ப்ராம்ப்ட் பண்ணும், ப்ராம்ப்ட் பண்ணும், அக்ரி எஸ் எஸ் கொடுக்குறது, அதை படிச்சு தான் கொடுக்கணும். ஜஸ்ட் லைக் எல்லாத்தையும் எஸ் எஸ் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, படிச்சுட்டு என்ன கேட்கறது அப்படின்னு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அலவ் டினை, அலவ் டினைன் கேட்கும், நமக்கு தெரியாது நம்ம அதை படிக்கிறோமா. அந்த ஒரு உதாரணம் எடுத்துக்கலான்னா, வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் உங்கள் குரலை பதிவு செய்யும் ஒரு செயலி இருக்குது, டவுன்லோட் பண்ண வேண்டிய உங்களுக்கு தேவை இருக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணும் பொழுது அது கேட்கும், உங்களோட ஃபோட்டோ கேலரியெல்லாம் நான் ஆக்சஸ் பண்ணலாமான்னு கேட்கும். அதை யோசிங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நான் சொன்ன முதலில் யோசிங்கிறது எந்த ஆப்புக்கு எந்த உரிமை வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, ஒரு சில ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணும் பொழுது உங்கள் எஸ்எம்எஸ்ஸை நான் படிக்கலாமான்னு கேட்கும். ஓ, பார்த்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது. நம்மக்கிட்ட இருக்க ப்ரொடெக்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒன்று டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவோம். ஒன்று நம்ம சொன்ன மாதிரி அந்த பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிறோம், செகண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது அந்த ஓடிபி, ஓடிபின்னு வருது இல்லைங்களா, அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு, அந்த நம்பர் ஒரு 4 டிஜிட்டோ இல்லை 6 டிஜிட்டோ ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை ஒரு ஆப் படிக்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஆப்பால் உங்கள் ஃபோனில் என்ன வேணால் பண்ண முடியும் இல்லையா. நம்ம இன்னொரு தப்பு என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு சில ஆப்பில் முக்காவாசி ஷாப்பிங் சைட்ஸில் செக்யூர்ட் செலை செக்யூர் நான் இந்த உங்களுடைய கார்டு எண்ணையும் பாதுகாக்க டீடைல்ஸையும் பாதுகாப்பாக சேவ் பண்ணி கொள்ளட்டுமான்னு ஒரு டிக் மார்க் இருக்கும், சேமித்து கொள்ளலாமான், அதை தயவு செஞ்சு செக் பண்ணாதீங்க. இப்போ என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒன்று கார்டு டீடைல்ஸை கொடுத்துட்டீங்க, ரெண்டா சிவிவி அந்த 3 டிஜிட் நம்பர் இருக்கும் நீங்கள் கார்டிலலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் இருக்கும், அதையும் கொடுத்துட்டோம் அந்த இணையதளத்தில். மூணாவதாக என்ன பண்ணுறோம், ஓடிபியையும் படிச்சுக்கலான்னு சொல்கிறோம். உங்கள் கையில் என்ன கண்ட்ரோலுங்க இருக்குது? ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும் பொழுது அது என்ன விதமான ஆக்சஸ் ரைட்ஸ் உரிமைன்னு சொல்லலாம், அது ஆக்சஸ் ரைட்ஸ் கேட்குதுன்றத கவனமாக படிங்க. ஃபஸ்ட்டு வந்து யோசிங்க, இந்த ஆப்போ இதுவோ வேணுமா வேண்டாமா அப்படின்னு முதல்ல யோசிங்க. ரெண்டாவது நீங்கள் எது செஞ்சாலும் பாதுகாப்பாக செய்யுங்க. அந்த மூணாவது அது உங்களை ப்ரௌன் பண்ணும் நல்ல விஷயங்களை, ஆர் யூ அக்ரிங் ஆர் டிஸ்அக்ரின்னு வச்சு யோசித்து அந்த குட்டியான வார்த்தைகள் கூட படித்து சொல்லுங்கன்னா, அதாவது இந்த மொபைலோ அல்லது லேப்டாப்போ அல்லது டேப் இணைய வழி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை விஷயங்களும் அது கேட்டு அது நமக்கு பதிலாக ஆக்ட் பண்ணக்கூடாது, அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு ரொம்ப அருமை மிக அழகாக தெளிவாக அதை பற்றி சொல்லியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி இணைய பாதுகாப்பு என்பதை பற்றி இதில் இப்போ அந்த ஆப் நம்மளை கேள்வி கேட்குதோ இல்லையோ நாம இவங்களை கேள்வி கேட்கணும்னு நமக்கு தோணுது இல்லையா. எஸ்எம்எஸ்எஸ் வருது இல்லையா, நிறைய சம்மந்தமே இல்லாத எண்ணிலேருந்துலாம் வரும். அது ஒரு கீழே ஒரு யூடியூபோட வெப்சைட்டோ ஏதோ ஒரு ஐடி கொடுத்துட்டு இது உடனே கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நம்ம அஃபிஷியலாக ரொம்ப பிஸியாக இருக்கும்போது கிளிக் பண்ணிடுவோம், பார்த்தா தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும், உடனே அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுவோம். ஆனால் வேறு வேறு நம்பர்லேருந்து தொடர்ந்து எஸ்எம்எஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இன்பாக்ஸ் ஃபுல்லாகிறது, இது எப்படி அவாய்ட் பண்ணுறது? நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வரப்போகிறாங்கன்னா யாரோ முகம் தெரியாதவங்கள வீட்டுக்குள்ளே விடுவோமா? மாட்டோம் இல்லைங்களா. யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் விடுவோம். அது மாதிரி உங்களுக்கு இமெயிலோ எஸ்எம்எஸ்ஸோ இதை வந்து என்னென்னா, இதை சுற்றி இது ஒரு பிஸ்னஸே நடக்குதுங்க, நம்ம பணத்தை பறிக்கிறதுக்குன்னு ஒரு பிஸ்னஸே நடக்குது. இது எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தானே எனக்கு எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை, அதில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் அதில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாதான் பிரச்சனை. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ் மேம். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், சைபர் செக்யூரிட்டி வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, எதுக்காக அவங்க தெரிஞ்சுக்கணும்? வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி எல்லாரும் சரி, அவங்கள சுற்றி என்ன நடக்குது, என்ன மாதிரி அவங்கள வந்து நம்ம அறிவுறுத்தணும், என்ன மாதிரியான பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதுக்கு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் யோசின்னு சொன்னது ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இரண்டாவது வந்து பெண்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளையோ குடும்பத்தாரையோ பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான இந்த நம்மளை சுற்றி என்ன மாதிரியான த்ரெட்ஸ்ன்னு சொல்லுவோம் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட் எல்லா பெண்களுக்கும் என்னென்னா, இந்த இதை பற்றி நம்ம இந்த வாரம் பேசுகிறோம், இந்த ஒரு வாரம் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் அதே இணையதளத்தில் போய் என்ன மாதிரியான த்ரெட்ஸு, என்ன மாதிரியான நம்மளை சுற்றி எதை பற்றி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு மூணாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள்,
குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது பள்ளியிலையுமே ஒரு கட்டாய ஒரு பாடமாக வரணும். எப்படி வந்து நம்ம ஒரு நல்லொழுக்க கல்வி அந்த மாதிரி ஒரு கல்வியை வந்து குழந்தைங்களுக்கு புகுத்தினோமோ, இப்போ இது வந்து இன்டர்நெட்டோ இல்லை இந்த மாதிரி நம்ம என்ன கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே நம்மளோட இணைந்துவிட்ட ஒன்றாக இருக்கிறதுனால, முதல் காரணம் பெண்கள் கற்றுக்கிட்டால் அந்த குடும்பத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் அறிவுறுத்துவாங்க, குழந்தைகளையும் குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும். இன்னொன்று தன்னை பாதுகாத்துக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக்கோ இல்லை என்ன மாதிரியான சோசியல் மீடியாவையும் நம்ம நம்மளுடைய எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதனால் என்ன மாதிரியான ஆபத்து வருது அப்படின்றதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக அதர் சைட் ஆஃப் இது புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்றாங்க. அது இணையத்தின் மூலமாக தன்னுடைய கோலம் வரைகின்ற திறமையை அதிகரித்து கொண்ட பத்மினி அவங்க உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு விரும்புகிறாங்க. இப்போ நம்மளுடைய செல்ஃபோனில் அது லேப்டாப்ல எல்லாம் கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, செல்ஃபோனில் பேக் கேமராவும் இருக்குது. அந்த மாதிரி கேமராவை நம்ம யூஸ் பண்ணாதப்போ, செல்ஃபோனை யூஸ் பண்ணாதப்போ அதன் மூலமாக நம்மளை கண்காணிக்க முடியுமா? அது தொடர்பாக நம்ம என்ன சேஃப்டி தெரிஞ்சுக்கணும்? முதல்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி எந்த ஆப்புக்கு எந்த பர்மிஷன் கொடுக்குறோன்றத நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கேமராவுக்கு பர்மிஷன் கொடுக்குறோமான்றதையும் பார்த்துக்கணும். கேமரா வேணும் நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய. இப்போ ஃபோன் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு இப்போ கேமராவே ஆயிடுச்சு, ஃபோட்டோ இப்படி எடுத்துக்கிறதுக்கும். ஸோ தேவைப்படும்போது நம்ம அது கண்டிப்பாக இன்டர்நெட்டில் நம்ம கனெக்ட் ஆகும்பொழுது தான் நம்மளுடைய பாதுகாப்புக்கு ஒரு ஏதாவது நடக்கலாம்ன்ற ஒரு பயம் வரும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இன்டர்நெட் தேவையாக இருக்கும் பொழுது ஆன் பண்ணுங்க, தேவையில்லாத பொழுது ஆஃப் பண்ணுங்க. தயவு செய்து ஃபோன் வேணுங்கும் பொழுது யூஸ் பண்ணுங்க. மற்ற எல்லா இடங்களுக்கும் ஃபோனை எடுத்துக்கொண்டு, வீட்டுக்குள்ளேயே சொல்கிறேன், எல்லா இடங்களுக்கும் எடுத்துக்கொண்டு போக வேணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு என்னென்னா இந்த ஃபேக் இமெயில் ஐடி, ஃபேக் வெப்சைட்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லாமே ஒரே போல தான் இருக்குது, ஒன்றுமே வந்து மாற்றம் கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, நிறைய எஸ்எம்எஸ் நிறைய மெயில் எல்லாமே வருது. நம்ம வந்து போலீஸ்லேயோ எங்கேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்களும் சரி மேடம் சொல்லிட்டு வர்றாங்களே தவிர ஒன்றும் நடக்கலை. இது நம்ம எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், யார் யார்கிட்ட இது சொல்லலாம்? பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க, உங்களுக்கு வர இமெயிலோ இல்லை ஈவன் ஒரு உங்களுடைய பேங்க் வெப்சைட்டுக்கு போகும்பொழுதோ ஒரே மாதிரியாக இருக்கலாம். இது ஒரு சில விஷயங்கள் தான். திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, முதலில் யோசி. ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் போகும்பொழுது என்ன பார்க்க, முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது நான் சொல்கிறது ஒரு விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டால் நீங்கள் 100% செக்யூர்னு கிடையாது. முதல்ல என்ன பாருங்கள், அந்த என்ன டபுள் சம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன், ஏதாவது ஒரு வங்கி, ஓகே XYZ வங்கின்னு எடுத்துக்கலாம். ஓகே www.xyz.com அப்படின்னு இருக்கலாம். அது மேலே நீங்கள் மவுசர் வச்சிங்கன்னா அதோட அட்ரஸ் கீழே வரும், அதுவும் இதுவும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்னொன்று, ஒரு பூட்டு சிம்பல் இருக்கும். இப்போ நாம் எல்லோரும் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோம், நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும், நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியும். இப்போ நான் இவங்களோட மட்டும், இப்போ பத்மினியோட மட்டும் ரகசியமாக ஏதாவது பேசணும் அப்படின்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு மொழியில் பேசலாம். ஸோ அது என்கிரிப்ஷன் சொல்லுவோம், அதுதான் அந்த பூட்டு. அது இருக்கான்னு பாருங்க, அது HTTP HTTPS. எஸ்ன்னு இருந்துச்சுன்னா, இப்போ நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன்னா, ABCDன்னு டைப் பண்ணுறேன்னா ABCDனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், நடுவில் வந்து யார் வேணாலும் அதை படிக்க முடியும். நீங்கள் அட்லீஸ்ட் HTTPS இருக்கும்பொழுது அது அவங்களுக்கு தான் புரியும், நடுவில் யாராவது வந்தால் புரியாது. அதுக்காக யாருமே உடைக்க முடியாதுன்னு சொல்லலை, ஓரளவுக்கு அதில் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் பேங்க் வெப்சைட்டுக்கு போகும்பொழுது அந்த லாக் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா யார் அதை வெரிஃபை பண்ணியிருக்காங்கன்னு வரும், அந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம் நம்ம, யார் அதை சர்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு அந்த அதோட விவரங்கள் உங்களுக்கு வரும், அதுவும் வருதான்னு பாருங்க, ஓகேங்களா? இன்னொன்று வந்து, அந்த வெப்சைட்டில் ஏதாவது தப்பு தப்பாக இருக்கான்னு பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இதை வந்து பண்ணுறவங்களால் வந்து அந்த அளவுக்கு ஆங்கில புலமை, இதெல்லாம் ஒரு சில டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அது இருக்கான்னு பாருங்கள், ஓகேங்களா? அது மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா, ஓகே இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸு வெப்சைட்ஸுக்கு. இதே இமெயில் வரும்பொழுது, ஒரு வர்த்தகத்திலேருந்து உங்களுக்கு இமெயில் வருது அப்படின்னா அந்த vartagam.com டொமைன்னு அதுக்கு பேர் சொல்லுவோம் நாங்கள், இமெயில் அட்ரஸ். இப்போ XYZ பேங்க்னு சொன்னோம், அதையே வச்சுக்கலாம், XYZ bank.com அப்படின்லேருந்து வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், XYZ bank@gmail.com உங்களுக்கு வராது, பப்ளிக் இமெயிலேருந்து அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஓ
புரியுதுங்களா? உங்களுக்கு தெரிந்த நல்ல வர்த்தகம் அந்த மாதிரி ஒரு பேங்க் அந்த மாதிரி இதுலேருந்து பப்ளிக் இமெயிலேருந்து வராது, ஓகேங்களா? அதை செக் பண்ணிக்கோங்க எந்த இமெயிலேருந்து வருதுன்னு. அப்புறமா அதே மாதிரி மறுபடியும் நான் சொல்லுவேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அங்கங்கே இருக்கான்றது. இன்னொன்று, எக்ஸ்ஒய்சி பேங்க் எக்ஸ்ஒய்ஸட் பேங்க் டாட் காம் அதில் எக்ஸ்ஒய்ஸட்ஸட் அப்படின்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். சைபர் கிரைம் அப்படின்ற இணையதளமே இருக்குங்க, நானே நிறைய செஞ்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வரும், நான் செக்யூரிட்டியில் இருக்கிறதுனால என்னால் அட்லீஸ்ட் தெரிஞ்சிக்க முடியும். இமீடியட்டாக உங்களை ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, யாரும் உங்கள் பாஸ்வேர்டையோ ஏடிஎம் பின்னையோ கேட்க மாட்டார்கள், ஃபோனில் யாரும் கேட்க மாட்டார்கள். இல்லைனா உன் பணம்லாம் போய்டுன்னு சொன்னால் கூட, இப்போ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்ததுன்னா, நான் நிறைய பதிவு பண்ணியிருக்கிறேன், சைபர் கிரைம் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தயவு செய்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து இது ட்ரெண்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று ஒன்றுக்கும் ரியாக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ட்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் தயவு செய்து நம்மளோட சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இணையதள பாதுகாப்பை நிறைய விடயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டோம். எங்களுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள். நாம் இன்னும் நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், அந்த பல சந்தேகங்களை இதே போல் தெளிவு தேடி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்களை வரவழைச்சு அவங்ககிட்ட நம்ம சந்தேகத்தெல்லாம் தீர்த்து கொள்ளலாம். சந்தேகம் என்பது தொடர்கதை தான். அந்த தொடர்கதையில் சுமூகமான ஒரு முடிவுகள் பல சமயம் ஏற்படுதோ அதே போல் ரொம்ப தெளிவாக விளக்குறீங்க. எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி. நம்ம அடுத்தது நம்முடைய விருந்தினர் அவர்கள் தையல் சொல். இப்போ நம்ம நம்முடைய விருந்தினர் திருமதி வான்பதி அவற்றை நம்ம பேசுகிறோம், சொல்லுங்கள். எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய பேர் திரும்ப சொல்கிற வான்மதி, நான் சென்னை தண்டையார்பேட்டை. என்னை பற்றி அறிமுகம் கொடுத்த மாதிரி நான் கண்டெய்னர் கம்பெனியை வச்சுருக்கேன். மணலியில் கப்பலில் போயிட்டு வர ஏற்றுமதி இறக்குமதி கண்டெய்னர். அதை வந்து வீடா கடையா பங்க் ஹவுசஸ், சார் சொன்ன மாதிரி மூபிள் ஹவுசஸ், ஷாப்ஸு, நிறைய டோல் பூத்தில் பார்த்துருப்பீங்க, மூபிள் ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க, ஜன்னல் கதவுலாம் கொடுத்துட்டு அதை மாதிரியான ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் 30 வருஷமாக. அதை தாண்டி இப்போ ஒரு பத்திரிகை, தமிழ் பத்திரிகை நடத்திட்டுருக்கேன், தென் ஃப்ரீலான்சராக எழுதிட்டுருக்கேன். இதான் என்னை பற்றியான அடையாளங்கள். பொதிகை தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய நன்றியும் மிகப்பெரிய பாராட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தொலைக்காட்சி அப்படின்னா பெண்கள் எல்லாமே அதற்கு அடிமை தான். அது நான் இல்லை நீ இல்லை நம்ம வெளிப்படையாக சொன்னால் கூட, வீட்டில் தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய அதிக உறுப்பினர்கள் அதிகம்னா பெண்கள் தான் சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஒருத்தங்களுக்கு என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோமோ அதுதான் அவங்க திரும்ப நம்மளுக்கு கொடுப்பாங்க. நான் இங்கே வந்ததில் உங்ககிட்டலாம் பேசுறதுல ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமை. இதில் 4 முக்கியஸ்தர்கள் பேசும்போது நான் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட வாய்ப்புலேருந்து உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக, இவங்களை சாதாரணமாக வந்து கோலம் போடுறவங்க அப்படி சொல்லவே முடியாது. அவங்க 3D பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சார். எனக்கு 4 புள்ளி வச்சு 4 வருஷத்தில் ஒரு கோலம் போட தெரியும். 365 நாள் அந்த கோலம் தான் போட்டுட்ருக்கேன் நான். ஜெராக்ஸ் எடுத்து போட்டுங்களா? இல்லை, நான் அந்த ஒரு வேலை செஞ்சிருவேன், நானே புள்ளி வச்சு போட்டுருவேன். அப்படி ஒரு நீங்கள் அது விளக்கம் சொல்ல சொல்ல, ஒரு பெண் வந்து ஒரு காரியத்தை எடுத்தானா அது அப்படி சும்மா போன போக்கில் செய்யாமல் அதற்குள்ளே என்ன நுணுக்கம் இருக்குது, அவங்களுடைய நட்பு வட்டங்களை பயன்படுத்தி அதை எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய எல்லா தகுதிகளும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அது சும்மா ஒரு 4 கோலம் போட்டுட்டு 4 கலர் கொடுத்துட்டு அது புள்ளி கோலத்துக்கு சிக்கல் கோலத்துக்கு நீங்கள் கொடுத்த ஒரு விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப யாருமே இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்களோ அதில் இன்னும் பெரிய அளவில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லவே வேணாம், ரம்யா பற்றி பாடகி மிகப்பெரிய ஒரு இன்னும் இன் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு நிறுவனத்தோட ஒரு சிஇஓவாக ஒரு எம்டியாக நீங்கள் உட்காரணும். ஏன்னா அந்த தெளிவு உங்ககிட்ட இருக்குது. உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய அந்த டெக்னிக்கலாக பேச வச்ச புதுகைக்கு நீங்கள் முதல்ல நன்றி சொல்லிடணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் இதை பார்க்கக்கூடிய அந்த சோலார் எனர்ஜி, நீங்கள் சொன்ன மாதிரி சோலார் எனர்ஜி பற்றி மட்டும்தான் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு நிறுவனம் வச்சுருக்கேன், நானே பயன்படுத்துகிறேன். இருந்தாலும் எனக்கு என்னென்னா, சோலார் பேனல்னா சூரியனில் இருக்கக்கூடிய அந்த சூடு வெப்பத்தை வச்சு தான் இவ்வளோ நாள் பயன்படுத்துகிறோங்கிறது நான் நினச்சிட்டு இருந்த விஷயம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அவ்வளோ டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சிருக்கு.
மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய நிறைய சாதிக்கணும். நம்ம சாதிக்கிறத விட நம்ம சுற்றி இருக்கிற நாலு பேருக்கு நம்மளுடைய நல்லதை கொண்டு போகணும். அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படின் வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த வான்மதியோடைய மனமார்ந்த அன்பும் பிரியமும் வெண்ணிலாவிற்கு. எனக்கு வந்து ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனா, நான் கஷ்டப்பட்டேன் இந்த விஷயத்தில், எனக்கு சாப்பாடு கிடைக்கல, அதனால் நான் வந்து பெரிய பிள்ளையாயிட்டு நல்லா படித்து எனக்கு நல்லா சாப்பாடு நான் வச்சுக்கணும், என்னுடைய வாழ்க்கை வசதியை நான் பெருக்கிக்கணும், என்னுடைய அம்மா அப்பாவை நான் நல்லா வச்சுக்கணும்னு ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் போகாமல் நீ எடுத்திருக்கிற பாதை வந்து மிகப்பெரிய பெரிய பெரிய விஷயம். அது நீ பண்ணுற ஒரு விஷயம், நீ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் மிகப்பெரிய விஷயம். நீ பேசும்போது சொன்னால் நான் ரொம்ப முயற்சி செஞ்சேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சேன், நான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன், அதனால் இப்போ என் வேலையை நான் பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னில. தயவுசெய்து அப்படி யோசிக்கவே யோசிக்காத. எப்பயுமே ஒரு சமுதாயத்தில் நம்மளை விட பெரியவங்க கிட்டே போய் ஒரு கருத்து சொன்னால் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த சிறு பிள்ளைகள், உன்னுடைய அந்த டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உன்னை சுற்றி இருக்கிற சின்ன பிள்ளைகளை, அவங்கள நீ அப்ரிஷியேட் பண்ணி, நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், நீ இந்த கஷ்டம் பற்றக்கூடாது, நான் இப்படியெல்லாம் வந்து அவமானப்பட்டு நின்னேன், நீ இந்த அவமானம் படக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உன்னை முன்னிலைப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொன்னீன்னா, கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் அவங்க வீட்டில் போய் கேள்வி கேட்கும், ஏன் வெண்ணிலாக்கா படிச்சிருக்காங்களா, அவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டிட்டு வேலைக்கு போகிறாங்களே, நான் ஏன் படிக்கக்கூடாது, நான் ஏன் பள்ளிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற கேள்வி. எங்கெல்லாம் கேள்வி எழுகிறதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக பதில் கிடைக்கும். பதில் கிடைச்சா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அந்த அந்த ஒரு நோக்கில் நீ உன்னுடைய பயணத்தை கண்டிப்பாக தொடரணும். கண்டிப்பாக இந்த சமூகம் உனக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு பெண் வீட்டை விட்டோ இல்லை வெளியில் வந்தோ ஒரு வேலை செய்யும்போது இலக்காரமாகவும் வஞ்சை புகழ்ச்சியில் ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்தால் கூட, நீ வெற்றின்னு ஒன்று ருசிச்சுட்டு வெற்றின்னு ஒன்று சமுதாயத்தை காமிச்சிட்டின்னா கண்டிப்பாக உன்னை கைத்தட்டி வரவேற்பாங்க. உன் பின்னாடி கண்டிப்பாக ஒரு கூட்டம் வரும். இன்னும் ஒரு இன்னும் சில வருடங்களில் திரும்ப சாரே இல்லை பொதிகையிலே உன்னுடைய நேர்காணல் பண்ணும்போது நீ ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோடைய தலைவியாகவும் உன்னை சுற்றி உங்கள் ஊர் மக்களே இருக்கிற அளவுக்கு நீ கண்டிப்பாக வளருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் உனக்கும். அதன் பிறகு எங்களுடைய அன்பகம் ரஃபியா அவர்கள், நாங்களாம் தொழில் ரீதியாக போயிட்டு அப்படி போயிருந்தால் கூட நீங்கள் போயிருக்கிறது ரொம்ப பெரிய இலக்குமா, அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படின்லாம் நான் கேள்வி கேட்டேன், அந்த கேள்வியும் உண்மைதான். அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நான் கேட்டேன். இதற்காக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியஸ்தர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான சிறு ஒரு ஒரு துரும்பாவும் நானும் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே பதிவு பண்ணுறேன். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக இன்னும் தெளிவாக உங்களுடைய பயணம் தொடரணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். உங்கள் கிட்டேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன். இப்போ எனக்கு வந்து ரம்யா அவங்க சொல்கிறாங்க, இவங்கக்கிட்டேருந்து நான் இதுவரையும் இந்த நிகழ்ச்சியிலே ரெண்டு மூணு டிப்ஸ் எனக்கு கிடச்சிது அப்படின்ட்டு எங்கிட்ட சைகையிலே சொல்கிறாங்க. அது வந்து அது அதாவது வெண்ணிலாவுக்கு முன்னாடி வந்து வெண்ணிலாவும் துடிப்போடு இருக்காங்க, ஆனால் ரம்யா வந்து நான் பேசுகிறேனே நான் பேசுகிறேனே அப்படின்ட்டு என்கிட்ட என்ன ப்ரௌன் பண்ணுறாங்க, என்னால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாமா? எனக்கு என்னோடய கேள்விங்க, நீங்கள் எந்தெந்த டாபிக்ஸ் பற்றி எழுதுவீங்க? அசி விமனா சமையல் பற்றி நீங்கள் கோச்சிக்காதீங்க, கோலங்கள் பற்றி, வீடு பராமரிப்பு பற்றி நான் எழுதுறது இல்லை. ஓ ஓகே. ஏன்னா பெண் அப்படின்னா ஒரு வட்டம் வச்சுருக்காங்க, வீடை பராமரிக்கணும், கணவன் குழந்தைகளை பார்க்கணும், குழந்தை பேத்துக்கணும், வீட்டை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், நல்லா சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுவும் ஒரு பெண்ணுக்கு தேவைனா, இதை தாண்டிய ஒரு பெரிய வட்டம் இந்த சமுதாயத்தில் இருக்குது. பெண் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பெண் சாதிக்க வேண்டிய விஷயம், பெண் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கிறது நிறைய இருக்குது. என்னுடைய எழுத்துக்கள் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். ஒரு அரசியல் பற்றி நான் எழுதுவேன், இன்றைக்கி வந்த திரைப்படத்தை பற்றி அதில் தவறான கருத்துனா அதை எதிர்த்து நான் எழுதுவேன், இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய தவறு எதாக இருந்தால் சுட்டி காட்டி நான் எழுதுவேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான எழுத்தாக தான் என்னது இருக்கும். அது என்னுடைய எழுத்தை பார்த்துட்டு இது பெண் எழுதின எழுத்துன்னு நீங்கள் வந்து ஒதுக்க முடியாது. அது மாதிரியான எழுத்துக்கள் தான் என்னது. மேம், நீங்கள் இப்போது இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெண்ணாக நாங்கள் உங்களை பார்க்குறோம். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கீங்க, எப்படி நீங்கள் உங்களுக்கு வந்த கஷ்டங்களை நீங்கள் சமாளிச்சிங்க, எப்படி எதிர்கொண்டீங்க? இந்த கேள்வி நீ கேட்குறது மிக பொருத்தமானது தான். நான் பிறந்ததெல்லாம் நெய்வேலி தான். நான் 15 வருஷத்துலேருந்தே வேலைக்கு போய் தான் படித்தேன். உன்னைய மாதிரி தான் எங்கள் வீட்லேயே 4 பெண்கள் ஒரு பையங்கிறதுனால படிப்பு 10வதோட போதும் அப்படிங்கிற மாதிரி நிறுத்திட்டாங்க நெய்வேலியில். அப்பா ஒருத்தவங்க தான் ஏர்னிங் மெம்பர், அதனால் படிப்பு போதும்னு சொல்லிட்டு நான் ஒரு கடைக்கு வேலை பண்ணிட்டு அந்த பைசா வச்சு தான் 11th 12th திரும்பவும் சனி ஞாயிறு வேலைக்கு போயிட்டு அந்த பைசா வச்சு டிகிரி பண்ணினா, இப்படி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆரம்பக்கட்ட வறுமை இருந்தது எனக்கும்.
நிறுவனம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் 14 வருஷம் வேலை பண்ணினேன். இது கண்டெய்னர் அப்படிங்கிறது வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி பெண்கள் அதில் யாருமே இல்லை. அப்போ ஒரு 4 ஆண்கள் இருக்க இடத்துல ஒரு பெண்ணாக போய் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த கஷ்டத்தை நான் தாண்டணும்னு தாண்டி வரும்போது காலை பிடிச்சிக்கிறதுக்கு நிறைய ஆண்கள் பின்னாடி இருந்தாங்க. நம்ம மட்டும் இருக்கிற துறையில் எதுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்து உள்ளே விடணும் அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் தாண்டி தானே வரணும். இந்த சமுதாயத்தில் வசதிகளும் வாய்ப்புகளும் சமமாக பிரித்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வைக்க மாட்டாங்க. ஆணுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் பெண்ணுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அதை போய் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த பாதையும் ஆணுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும், பெண்ணுக்கு கொஞ்சம் அந்த ரிலே பார்த்துருக்கீங்களா, பள்ளம் தாண்டி அப்புறம் மேலே தாண்டி அப்படி தான் பெண்ணுக்கு இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். அது நம்மளுக்கு எளிது. நம்ம வந்து ஐச்சோ நான் ஒரு பொம்பளை என்னால் இது முடியாது அப்படின்லாம் நம்ம நினைக்கவே தேவையில்லை. ஆண்களை விட மன வலிமையும் புத்தி தெளிவும் நம்மளுக்கு அதிகம். அந்த அவங்க சொன்ன அந்த மன வலிமையும் ஒரு தெளிவும் அதிகமாக தனக்கு இருக்கிறதுனால தான் தன்னால் தொடர்ந்து ஷைன் பண்ண முடியுது அப்படின்றது ரஃபியா அவங்களுடைய கட்சி இல்லையா, அவங்க சார்பாக நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ அவங்க கண்டிப்பாக பேசணும் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு என்ன கேள்வி என்ன பண்ணுறேன்னா, அவங்களோட இந்த கண்டெய்னர் வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க, யாருக்காக நீங்கள் அது கொடுக்குறீங்க, எந்த மாதிரி பீப்புள்? இப்போ நான் 31 வருஷம் ஆகுது இந்த கண்டெய்னரில். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள் பெரிய பெரிய பில்டிங் கட்டுவாங்க, அவங்க தங்கிறதுக்காக வச்சுட்டு அப்புறம் சிமெண்ட் மூட்டையெல்லாம் போட்டு லாக் பண்ணிக்கிறதுக்கு அப்படி பண்ணினாங்க. இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. டோல்பூத்தில் பண்ணுறது, பெரிய வீடு இருக்கும் பட் அவங்களுக்குன்னு ப்ரைவேசியாக ஒரு வீடு வேணும், பாத்ரூம் டாய்லெட்டோட ஒரு பெட்ரூம் வேணும் அப்படின்னு தனியாக வச்சுக்கிறாங்க. லைப்ரரிஸ், இன்னும் சொல்லப்போனால் ரிமோட் ஏரியாஸில் பாத்ரூம் டாய்லெட், அது மாதிரி டீ ஷாப்ஸ் ஹைவேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டீ ஷாப்ஸ் அதெல்லாம் இருக்குது. அவங்க எல்லாமே கண்டெய்னர். இன்னைக்கு உங்களுக்கு வேணும்னா இப்போ வச்சுக்கலாம். ஹைவேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, இங்கே வந்து அலோடு இல்லை, கண்டெய்னர் எடுக்கணும், கடையை எடுக்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட்னா உங்களுக்கு கஷ்டம், இடிக்கணும் பிரிக்கணும் அந்த வேலைகள் இருக்கும். இதை அப்படியே தூக்கி வண்டியில் வச்சுட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுற எல்லோரும், அது வியாபாரம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருளாக தான் கண்டெய்னர் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து வெறும் கடை வெறும் சின்ன வீடு அப்படி இல்லை, 1+1, 1+2 வீடெல்லாம் கட்டுறோம் கண்டெய்னரில். அதே மாதிரி இப்போ சென்னையிலேயே வந்திருக்கு. இப்போ நாங்களே 2 இடத்துல கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு சுற்றி பால்கனி கொடுத்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் நான் ஒரு 4 கடை உங்களுக்கு நீங்கள் வாடகைக்கு விடுற அளவுக்கு என்னால் பண்ணி தந்துட முடியும். 200 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் 4 கடை வாடகை விட்டு வருமானம் பார்க்குற அளவுக்கு கண்டெய்னரில். இதுக்கு கூட ஏதாவது இந்த பிளான் அப்ரூவல் அந்த மாதிரிலாம் இருக்கா? ஏன்னா நான் வீடு கட்டணும்னா ஒரு பிளான் ஒரு அப்ரூவல் எல்லாம் வாங்கணும் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கும் இருக்கா? அதெல்லாம் இல்லை. உங்களுடைய ஓன் சொந்த இடம் அப்படின்னா உங்களை நீங்கள் வந்து கரண்ட்டுக்கு ஈபிக்கு போகணும். இப்போ ரம்யா இருக்கிறதுனால அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. நீங்கள் கரண்ட் அவங்க கிட்டேருந்து ஈஸியாக வாங்கிக்கலாம், சூரிய சக்தியே வாங்கிக்கலாம், யாருடைய உதவியுமே தேவையில்லை. நீங்கள் நேராக எங்களை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு 15 நாளில் ஒரு அழகான வீடு கொண்டாந்து நாங்களே கையில் கொடுத்துருவோம். சரி, நீங்கள் வீடை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, அந்த வீட்டு வாசலில் ரொம்ப அழகாக ஒரு கோலம் போடணும் இல்லையா, அவங்கள கூப்பிட்டுக்கலாம். சரி, அவங்க வராங்களான்னு கேட்கலாம். இப்போ ஆண்களே வர தயங்குகிற ஒரு துறையில் நீங்கள் வந்து ஒரு இரும்பு மனுஷியாக சாதிச்சிட்ருக்கீங்க, உள்ளே நுழைஞ்சது சரி, அதில் எப்படி தொடர்ந்து நீங்கள் சர்வைவ் ஆகிட்ருக்கீங்க? ஆமாம், இது எல்லாருமே நான் கேட்டுட்ருக்கிற கேள்வி. திரும்பவும் நான் பெண்ணுடைய குணத்தை பற்றி சொல்லணும். ஒரு வேலை செய்யாதீங்க இல்லைனா வந்து இது ஒன்னால் செய்ய முடியாது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு உள்ளுணர்வு ஒன்று சொல்லு, ஏன் நம்மளால் செய்ய முடியாது, முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிறது ஒன்று வரும். அப்படி முயற்சி செய்யும் போது சில நல்ல விஷயங்கள் எனக்கு நடந்தது. என்னால் செய்ய முடிஞ்சு, என்னால் வெல்டிங் அடிக்க முடியுது, நான் கண்டெய்னர் வச்சு லாரி ஓட்டுவேன், என்னால் ஓட்ட முடிஞ்சுது. இப்போ எங்கெல்லாம் வந்து நீ செய்ய முடியாதுன்னு என்னை மட்டம் தட்டினாங்களோ அங்கெல்லாம் நான் செய்ய முயற்சி செஞ்சு அந்த முயற்சியில் வெற்றி கிடைச்சோன்னா நான் பிடிச்சிக்கிட்டேன். ஓ, இது எனக்கே தெரியாது நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி. அப்போ பண்ணும்போது எனக்கு பாராட்டு கிடைக்கும் போது அந்த பாராட்டு கொடுக்கக்கூடிய அந்த போதை இருக்குல்ல, நம்ம அடுத்தது செய்யலாமே அடுத்தது செய்யலாமேங்கிற ஒரு உந்துதல் தான் நான் இதை தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு இப்போ கண்டெய்னர் ஃபீல்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா வான்மதி அப்படிங்கிற ஒரு ட்ரேட்மார்க் உருவாக்கிட்டேன். இப்போ வந்து நான் என்னை மாதிரி பெண்களை உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கேன். ஓ, மிக்க மகிழ்ச்சி. அருமை. அதாவது வாழ்க்கையில் ஒரு உந்துதல் தேவை இல்லையா, அந்த உந்துதல். அதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் உனக்கு லைஃப்பில் ஒரு கண்டெய்ன்மெண்ட் வேணும் அப்படின்வாங்க. அந்த கண்டெய்ன்மெண்ட்டு அவங்க லைஃப்லேருந்து ஒரு கண்டெய்னராக வந்து விரிவாக்கம் பண்ணி ஷைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வான்மதி அவர்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லி அவளை மேலும் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நிறைய பேர் வேலைவாய்ப்பு பெற்று வளர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு பற்றி, சைபர் செக்யூரிட்டி பற்றி நமக்கு தெள்ள தெளிவாக, நம்ம போய் கம்ப்யூட்டரில் உட்காந்தா அடுத்த நிமிஷம் இதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற தெளிவை தேடியில் ரொம்ப அருமையாக தன்னுடைய அனுபவங்களை கொண்டு சொன்ன ஹேமா சங்கர் அவர்களை நாம் வந்து வாழ்த்துகின்றோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு மிகச்சிறந்த 3D
ரங்கோலி சிக்கு கோலம் கலைஞர் புகழ்பெற்ற பத்மினி அவர்களை சந்தித்தோம். அதே போல் ஒரு சக்தி கொடுக்கின்ற ஒரு பெண், சரித்திரம் படைக்கின்ற மியூசிக்கல் எக்ஸ்பர்ட் ரம்யா அவர்களை பார்த்தோம். வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்றத தன்னுடைய ஒவ்வொரு பதிவிலும், குழந்தை தவழ ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் ஒவ்வொரு படிகட்டியும் தான் எப்படி கடந்தேன் என்ற அந்த வெண்ணிலாவினுடைய நினைவு பதிவுகள் அத்தனையும் நமக்கெல்லாம் ஒரு பெரிய அடையாளம். இத்தகைய முயற்சி திருவினையாக்கும் என்பதை தன்னுடைய முயற்சியின் மூலம் பயிற்சியோடு வெற்றி கொடி நாட்டிய வெண்ணிலாவை நாம் வாழ்த்தி மகிழ்கின்றோம். அதே போல் இவங்கள்லாம் எல்லாருமே எனக்கு, உலகமே எனக்கு சொந்தந்தான், யாருமே தனியால் கிடையாது, வாங்க வாங்கன்னு அரவணைச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் கொடுத்த ரஃபியா, இந்த நான்கு பேரையும் நாம் பாராட்டி மகிழ்கின்றோம். வளமான வாழ்விற்கு வழியொன்று காண உளமாற விரும்பாதோர் உண்டோ எவரோனும், நலமான முன்னேற்றம் நாம் காண இங்கு பலமான பாதையினை உருவாக்கல் நன்று என்று அழகான கவிதை வரிகள். இவங்க அத்தனை பேருடைய திறமைகளை பார்க்கும்போது நாம் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். நேர்களே, மங்கையர் சோலை இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் என்றே நினைக்கின்றோம். காரணம் அதை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கின்றோம். நேயர்களே, மங்கையர் சோலை இந்த மகத்தான நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். நீங்கள் உங்களுடைய திறமைகளை பற்றி எழுத வேண்டிய அஞ்சல் முகவரியை சொல்கின்றோம். இயக்குனர் மங்கையர் சோலை நிகழ்ச்சி பிரிவு, பொதிகை தொலைக்காட்சி நிலையம், எண் 5 சுவாமி சிவானந்தா சாலை, சென்னை 6005. இதற்கென்று தனியாக ஒரு மின் அஞ்சல் முகவரியும் இருக்கிறது, MSOLAICHENNAIDDK@gmail.com. மீண்டும் மங்கையர் சோலை இந்த மகத்தான நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். பொதிகையுடன் இணைந்திருங்கள், பொழுதெல்லாம் மகிழ்ந்திருங்கள். பங்கு பெற்ற அனைவருக்கும் நாம் நன்றி கூறி மீண்டும் பாராட்டி மகிழ்கின்றோம்.